ஹீரோ ஃபின்கார்ப்லேருந்து 3 லேக்ஸ் லோன் கிடைக்குது அப்படின்ட்டு. ஸோ அப்ளை பண்ணி பார்க்கலாம் கிடைக்குதா இல்லையான்னு. ஆல்ரெடி வந்து எனக்கு சிபில் ஸ்கோர் வந்து கம்மியாக இருக்குது, ஆனால் எந்த ஒரு லோனுமே எனக்கு பெண்டிங் இல்லை, நான் எல்லா லோனுமே வந்து க்ளோஸ் பண்ணிட்டேன். இருந்தாலுமே எனக்கு வந்து சிபில் ஸ்கோர் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ அதனால் வந்து நான் அப்ளை பண்ணி பார்க்குறேன், ஸோ கிடைக்குதான்ட்டு. எனக்கு ரெக்கமெண்ட் ஆன லோன் தான், ஃபஸ்ட்டு வந்து ஹீரோ ஃபின்கார்ப் .com இந்த வெப்சைட்டுக்கு வந்து போய்க்கோங்க. ஸோ இதோட லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுக்குறேன். ஃபஸ்ட் நேம் வந்து ஃபில் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு, அடுத்து லாஸ்ட் நேமு, ஃபஸ்ட்டு உங்களோட பர்சனல் டீட்டெயில்ஸ் வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா லோன் டீட்டெயில்னு சொல்லி கேட்பாங்க. இதில் வந்து செலக்ட் லோன் அமௌண்ட் இருக்கும், எவ்வளோ லோன் வேணுமோ ஸோ அந்த லோன் அமௌண்ட்டை வந்து போட்டுக்கோங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எனக்கு 3 லேக்ஸ் லோன் வந்து அதில் அப்ரூவ் ஆகிருக்குது, நான் 3 லேக்ஸே வந்து போட்டிருக்கிறேன். அடுத்து டியூரேஷன் கேட்குறாங்க, டேனுவர். ஸோ எத்தனை வருஷத்துக்கு நீங்கள் கட்ட போகிறீங்கன்னு சொல்லி கேட்குறாங்க, அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் ஒரு 4 இயர் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டான்னு சொல்லி கேட்குறாங்க. நீங்கள் செல்லில் தான் அப்ளை பண்ணிங்களா, எஸ்ஐஏஎஃப் ஆண்ட்ராய்டுன்னு சொல்லி செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனா நோன் சொல்லி கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு வந்து உங்களுடைய அட்ரஸ் கேட்குறாங்க, ஸோ அட்ரஸ் வந்து என்டர் பண்ணிடுங்க கரெக்டாக. அடுத்து பின்கோடு, ஸோ பின்கோடை வந்து கரெக்டாக வந்து என்டர் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு வந்து உங்களுடைய சிட்டி, சிட்டியை வந்து என்டர் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஸ்டேட் தமிழ்நாடு கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து இமெயில் ஐடி, ஸோ கரெக்டாக வந்து கொடுத்துக்கோங்க இந்த டீட்டெயிலெலாம். இமெயிலில் தான் உங்களுக்கு வந்து டீட்டெயில்ஸ் எல்லாமே வரும், லோனோட டீட்டெயில்ஸ், ட்ரான்சாக்ஷன் எல்லாமே வரும். இப்போ வெரிஃபை வித் ஓடிபின்றது இதை வந்து கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணதுமே நீங்கள் எந்த மொபைல் நம்பர் கொடுக்கீங்களோ அதுக்கு 1 டைம் பாஸ்வேர்டு வந்து ரிசீவ் ஆகும், அதை வந்து இந்த என்டர் ஓடிபின்னு இருக்கும் இதில் வந்து என்டர் பண்ணிக்கோங்க. ஸோ ஓடிபி வந்து ரிசீவ் ஆயிடுச்சு. இப்போ வந்து அப்ளை, இப்போ வந்து கண்டினியூன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து ஜெண்டர் வந்து கேட்பாங்க, அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து டேட் ஆஃப் பர்த்து, டேட் ஆஃப் பர்த்தில் வந்து கரெக்டாக கொடுத்துருவோம். நெக்ஸ்ட் வந்து ஃபாதர் நேமு, நெக்ஸ்ட் வந்து பேன் நம்பரு கரெக்டாக கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து மந்த்லி இன்கம்மு, நெக்ஸ்ட் வந்து செல்ஃப் எம்ப்ளாய்டா ப்ரொஃபஷனலாக செல்ஃப் எம்ப்ளாய்டுன்னு சொல்லி கேட்பாங்க, அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ சப்மிட் பண்ணிடுங்க. இப்போ வந்து இந்த மாதிரி கங்க்ராச்சுலேஷன்ஸ், இப்போ ரெஃபரன்ஸ் ஐடின்னு இருக்கும், நமக்கு வந்து அப்ரூவ் ஆயிடுச்சுன்னா நமக்கு மெயிலில் வந்து கன்ஃபர்மேஷன் பண்ணுவாங்கன்னு சொல்லி இதில் வந்து இருக்கும். ஸோ வித்தின் பார்த்திங்கன்னா 24 ஹவர்ஸ்க்குள்ளே நமக்கு வந்து இந்த லோன் வந்து கிடைக்குதா இல்லையான்னு சொல்லி நமக்கு தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் நம்ம அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும், அதில் லிங்க்கை வந்து அனுப்புவாங்க. அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம டைரெக்டாக வந்து அப்ளை பண்ணுறக்குள்ள பேஜில் போயிட்டு அப்ளை பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு ப்ராசஸ் என்னவாக இருக்கும் பார்த்திங்கன்னா பேங்க் டீட்டெயில்ஸ் வந்து கேட்பாங்க. ஸோ பேங்க் டீட்டெயில்ஸ்லாம் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். பேங்க் டீட்டெயில்ஸ் கேட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இநேச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஆட்டோமேட்டிக் டெபிட்டு நம்ம அக்கௌண்ட்லேருந்து இஎம்ஐயாக வந்து நாமளே வந்து கட்ட முடியாது, அப்படியே வந்து பே பண்ணலாம். அப்படி இல்லைனா அவங்களே வந்து ஆட்டோமேட்டிக்காக டெபிட் வந்து பண்ணிடுவாங்க நம்மளுடைய அக்கௌண்ட்லேருந்து அமௌண்ட்டை. ஸோ இதான் இநேச்சு. இந்த ஆப்ஷன்லாம் வந்து பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இசைன் பண்ணணும், ஆதார் வெரிஃபிகேஷன்லாம் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு ப்ராசஸ் லெவல் தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லோன் வந்து கிரெடிட் ஆகும். ஸோ எவ்வளோ எலிஜிபிள் ஆகுது அப்படின்ட்டு, 3 லேக்ஸ்க்கு எவ்வளோ எலிஜிபிள் ஆகுது அப்படின்ட்டு. ஸோ இப்படி தான் வந்து இந்த ஹீரோ ஃபின்கார் பர்சனல் லோனை வந்து அப்ளை பண்ணுறது. ஸோ இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஆல்ரெடி வந்து நீங்கள் இதில் எடுத்திருந்தீங்கன்னா ஸோ அதனுடைய எக்ஸ்பீரியன்ஸை வந்து கீழே கமெண்ட் பாக்ஸ் வந்து தெரிஞ்சு நீங்கள் தெரிவிங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி.